பார்வதி எங்க அம்மா மரண படுக்கையில் இருக்கும்போது தான் எங்க அப்பா யாருங்கற உண்மை எனக்கு சொன்னாங்க அம்மாவோட மரணத்துக்கு பிறகு அனாதி அண்ணனா ஒரிசாவில இருந்து இங்க வந்து எங்க அப்பாவை தேடி தெரு தெருவா அலைஞ்ச கடைசியில கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒண்ணே ஒன்னு தெரிஞ்சாகணும் ஒண்ணு அவர் என்ன சொந்த மகளா ஏத்துக்கணும் இல்ல அவர் கண்ணு முன்னாடியே நான் துப்பாக்கியில சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன் வசந்தி ஆமா நான் யாருக்காக உயிர் வாழணும் எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா நாங்க இருக்கோம் வசந்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அந்த கொடுதன் யார் சொல்லு வசந்தி சொல்லு பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் ஒரு பேங்க் மேனேஜர் ரூமுக்கு வரதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையோட வரணும் நீங்க முறையா நடந்திருந்தா நாங்க முறையா நடந்திருப்போம் இங்க எல்லாமே முறை தவறி தான் நடக்குது என்ன உளறீங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது நாங்களும் ஆங்கேக்கோ ஒரு காங்கேயன் கிரடிக்கு பேங்க்ல வேலை கிடைச்சு ஒரிசாவுக்கு போய் சேர்ந்துருச்சு அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபிசர் அவருக்கு ஒரு அழகான பொண்ணு அந்த பொண்ணுக்கு வயசு ரெண்டு அம்மா டெத்து வயசு மூணு எல்கேஜி வயசு நாலு அப்பா 15 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வயசு 18 காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்க அந்த அழகு தேவதைய இங்க இருந்து போன அந்த காங்கையன் கரடி பாக்குது சொல்லு விடுது விரட்டி விரட்டி காதலிக்குது ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்து ஒண்ணும் புரியலையே புரிய வப்பார் யூ வெயிட் அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு இந்த கரடி அங்க இருந்து எஸ்கேப் நேரா சென்னைக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா ஒரு பேங்க்ல வேலை செய்யுது புரியல யூ வாண்ட் க்ளூ முட்டக்கண்ணன் சொட்டத்தலையன் கட்டத்தாடி அவன் ஒரு கருப்பு இங்க முன்னாலேயே இருக்க உங்க ரத்தத்துல பிறந்த அந்த குழந்தை இப்ப எங்க கூட தான் இருக்கு இது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது எங்க ஆர்சி போக்கு எல்லா பேப்பர் எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும் இல்லைனா உங்க ரகசிய குழந்தையோட விஷயத்தை ஊர் ஊரா மேல விட்டு நான் அடிச்சிருவோம் அப்புறம் இந்த கட்டதாடியோட நீங்க ஊர்ல எங்கேயோ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது இது சத்தியம் சிவம் சுந்தரம் பிளாக்மெயில் பண்றீங்களா மைல் பிளாக் உனக்கு விழாவரியா சொல்லணுமா பிளாக்மெயில் ஏதாயா நீ பேசிக்கிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன் இன்னும் 24 மணி நேரத்துல வாங்கின கடனை வட்டியோட செட்டில் பண்ணும் இல்ல பஸ் சேஸ் பண்ணுவேன் போடா டேய் சார் சீ பாக்கு சார் போடாங்க பாப்பா வந்துரு வந்துரு சொல்றாருல்ல போட்டு போய் ஜம்ப் பண்ணி உட்காந்து போனல அவன் கூமா இருந்தாலும் ஓங்கி பிரேக் போட்டான்
அவன் தலைக்கு மேல டைவ் அடிச்சு நடுவுக்கு மாத்திரம் விழுந்துட்டா. அது என்னடா மூக்குல பஞ்சு காலிஃபிளவர் மாத்திரம் பச்சை கேக்குறியா? என் மேல இருக்கிறாத்த என்னால தாங்க முடியல. அதான் ஒரு நாலு நாளுக்கு பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லியிருக்கேன். என்னது மினிஸ்டர் வீட்டுக்கு பர்னிச்சர் கொண்டு போறான். இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. எங்க சார் பாத்துருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இவங்க தம்பி போலீஸ் தான் வேலை செய்யறாரு. ரெண்டு பேரும் ரெட்ட பிறவிங்க. என்ன இவருக்கு வாயு கொஞ்சம் லேசா நகன் இருக்கு. எங்கேயோ கேட்ட குரல். அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் சார். சார் இங்க பாருங்க டைம் ஆகுது. அப்புறம் ஏன் பர்னிச்சர் லேட் முடிச்சு கேட்டாருன்னு உங்களை தான் சொல்லுவேன். பரவாயில்லையா, நீங்க போலாம். இவன் தான் குரல் கொடுத்தானா? என்ன பர்னிச்சர்லாம் வருது? மேல அடிக்க. ஆமா ஆமா மேல அடிக்க, கீழே பாத்து. எங்கடா பின்னால இருக்கிறீங்க? அட எங்க போறீங்க? கிறுக்கு பயலுகளா? டேய் வாங்கலாம். என்ன நினைச்சு கண்ணாடி நொறுக்கி தள்ளி தாங்களே. போகலாம் போக. அப்படி வைங்க. என்கிட்ட வேலைக்கு வரையும் பூரா ஏதாச்சும் ஒரு பொருளை உடச்சு நொறுக்குனுங்கிற குறியோட வருவீங்களாடா? உடஞ்சது பழசா புதுசா தெரியலையே. யாருக்கு தெரியும்? அப்புறம் ஏன்டா உடச்சிக்க? அங்க இருந்து பார்த்து லட்டு இருந்துச்சு. லட்டுனா எனக்கு உசுறு. ரெண்டு இடத்து திங்கலாம்னு வந்தேன். வர்ற வெள்ள கண்ணாடி வச்சிருக்காங்க, பீரோ போட்டு உடஞ்சு போச்சு. வச்சவன போய் கேளு. டேய் அம்மா, என்னடா இது? விஸ்கி. விஸ்கியா? ஆமா விஸ்கி. இங்க என்னடா இருக்கு? பிராண்டி. பிராண்டியா? ஆமா பிராண்டி. ஏண்டா டேய் வந்த இடத்துல இப்படி அம்புட்டு மேல குடிச்சிருந்தீங்கன்னா பாக்குறேன், நம்மள சந்தேகப்பட மாட்டான். சந்தேகமா? நம்மளையா? கொஞ்சம் இரு மிஸ்டர் ஜென்டில்மேன், இப்படி வா. எஸ் எங்களை கண்டா என்னங்க சம்சயம் தோணுதோ? இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. நீங்க ஸ்டடியா இருக்கீங்களா? ஸ்டடியா தான் இருக்க. வாசல்ல பர்னிச்சர் கொண்டு வந்து அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் மாட்டு வந்த மாதிரி எங்களை பார்த்தா தெரியுது. உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரியுமா? ஆமா சார். எப்படி? நீங்க எல்லாம் மாறு வயசுல வந்திருக்கிற போலீஸ்காரங்க தானே? ஆமா, நான் எஸ்பி, இவர் டிஎஸ்பி, இவர் ஏஎஸ்பி. ஏஎஸ்பி? நாங்க போலீஸ்காரன்னு யார்ட்டையும் சொல்லப்படாது. அப்படி யாராவது கேட்டா திருட்டு தீவிரவாதின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? திருட்டு தீவிரவாதிங்க. டேய் போதையில வரமெண்டு பூரா உளறீங்களாடா. இப்ப வசந்தி எந்த ரூம்ல இருக்கான் தேடி கண்டுபிடிக்கணும். நீ ஈஸ்ட், நீ வெஸ்ட். அப்ப நீங்க? நான் வேஸ்டா? ஒத்துக்கிட்டா சரிதான். ஐயோ படுத்துறாங்களே படுத்துறாங்களே. சின்ன பையன் பலூன் ஓடிக்கிறிய, அறிவு இதான் உனக்கு. என்னடா இது? இங்கிட்டு வாசல் அங்கிட்டு வாசல் எங்கிட்டு போறது? அரே வாழ்க்கைய
இவ்வளவு நேரம் ஆகுது, பர்னிச்சரோட வந்த பசங்க எங்க போறானுங்க? ஜென்டில்மேன் ப்ளீஸ் கம். எஸ் இங்க பாத்திரம் சந்தேகப்படுற மாதிரி மூணு பேரை பாத்தீங்களா? ஓ அவங்களா? வித்தியாசமான கெட்டப்ல கலர் கலரா டிரெஸ் போட்டு பெரிய முறுக்கு மிச்சம் வச்சிட்டு அவங்க தானே? ஆமா சார், அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்ல. பின்ன திருடனுங்க. திருடங்களா? திருட்டு தீவிரவாதிங்க. திருட்டு தீவிரவாதி? ஆமா சார். நீங்க போலாம். அவனுங்களை தெரியாம உள்ள விட்டு போட்ட இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது, என்னுடைய வேலை காலி. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவங்களை எப்படியாவது தனியா தேடி கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுவேன். எனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். கேஸ் கேஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும், மேல வரக்கூடாது சார். செக்யூரிட்டிக்கு இங்க என்ன வேலை? கீழே போ. அவர் வீசிய நான் போயிருவேனா? எங்கவன் எங்கவன் வர மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. சார் என்ன பிரஸ் பண்ணுங்க, சார் பிரஸ் பண்ணுங்க. உனக்கு கீழே தான் இருக்க சொன்னேன். ஏன் மேல வந்தேன் போக்கிட? எங்க விட மாட்டேன், வரடா. சார் நான் ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ணதே இல்ல சார். சார் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி, பிளீஸ் பிளஸ் பண்ணுங்க சார் பிளீஸ். என்னடா புரட்ட போடுற? யார உனக்கு சொல்லி கொடுத்தது? நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. என்ன அது சால்ட்? ஓ ஹை ஒரு நிமிஷம். என்ன கூத்து நடக்குது முதலாம தெரியல, வந்து சொல்ல வாரா போறா. என்ன அக்கப்பூர் பண்றாச்சு உள்ள? நான் வர்ற வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். என்ன சேட்டை பண்றானுக்கப்பாங்க? ஆமா அந்த விசிக்கு விசிக்கு நடப்பான எங்க அந்த புள்ள பையன்? அவள் தனியாக இருக்கும் வரையில் அந்த அழகான வாலிபன் உள்ளே நுழைந்தான். என்னது பொம்பளை அலற சத்தம் கேக்குது? பயங்கர
ஏண்டா கீழையும் காலுதான் தெரியுது.